வணக்கம், இது போனிக் தமிழ் சேனல். இந்த சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சுயசரிதியான அக்னி சிறகுகள், அத்தியாயம் 9, பகுதி 4. 1981 ஜனவரியில் டெராடூனில் உள்ள வளிமண்டல ஆய்வுக்கூடத்தை சேர்ந்த டாக்டர் பகீரத ராவ் SLV3 பற்றி உரையாற்றுவதற்காக என்னை அங்கு அழைத்திருந்தார். நான் எப்போதும் வியந்து போற்றும் புகழ்பெற்ற அணு விஞ்ஞானி ராஜா ராமண்ணா தலைமையில் அந்த விழா நடைபெற்றது. அவர் அப்போது பாதுகாப்பு அமைச்சரின் விஞ்ஞான ஆலோசகராக பொறுப்பேற்றிருந்தார். அணுசக்தியை உற்பத்தி செய்வதில் இந்தியா மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பற்றியும், அமைதி நடவடிக்கைகளுக்காக முதல் அணு சோதனை நடத்தியதில் சந்தித்த சவால்கள் பற்றியும் அவர் பேசினார். SLV3 திட்டத்தில் நான் மிகவும் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு பணியாற்றியதால் அது பற்றி வெகு சரளமாக என்னால் பேச முடிந்தது. தன்னுடன் ஒரு தனிப்பட்ட தேநீர் சந்திப்புக்காக பேராசிரியர் ராஜா ராமண்ணா என்னை அழைத்தார். ஒரு தூரத்தில் இருந்தே அவரை எப்போதும் வியந்து போற்றிக் கொண்டிருந்தவன் நான். இப்போதோ அவரை நெருக்கமாக பார்க்கும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது. என்னை சந்தித்ததில் அவருக்கு ஏற்பட்ட நிஜமான மன மகிழ்ச்சி கண்டு மகிழ்ந்து போனேன். அவரை நான் சந்தித்ததும் முதலில் எனக்கு ஏற்பட்ட இனிய அதிர்ச்சி இது. அவரது பேச்சில் ஆர்வம் கொப்பளித்தது. உடனடியாக பற்றி கொள்ளும் பரிவு கலந்த நட்புணர்வு ஈர்த்தது. பாவனைகளிலும் அசைவுகளிலும் ஒரு வேகமும் கனிவும் பளிச்சிட்டன. அந்த மாலை பொழுது முதன் முதலாக நான் பேராசிரியர் சாராபாயை சந்தித்த தருணத்திற்கு என்னை கொண்டு சென்றது. நேற்றுதான் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது போல தோன்றியது. பேராசிரியர் சாராபாயின் உலகம் உள்ளார்ந்து பார்க்கும் போது எளிமையாகவும் வெளித்தோற்றத்தில் சிக்கல் இல்லாமலும் இலகுவாகவும் இருந்தது. நினைத்ததை சாதிக்க வைக்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு குறிப்பிசகாமல் முனைந்து ஈடுபட வைக்கும் செயல் வேகம் அவருடன் இணைந்து பணியாற்றிய எங்கள் அனைவரையும் உந்தி தள்ளியது. எங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கும் பொருத்தமான வகையில் ஆயத்தமாக காத்திருந்தது சாராபாயின் உலகம். நாங்கள் அனைவரும் விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அந்த உலகம் கனக்கச்சிதமாக இடமளித்தது. அது ரொம்ப பெரியதும் அல்ல, மிக சிறியதும் அல்ல. எந்த மிச்ச சொச்சமும் இல்லாமல் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த உலகத்தை எங்களால் பகுத்து கொள்ள முடிந்தது. இப்போதோ என்னுடைய உலகத்தில் எளிமை மாயமாகிவிட்டது. உள்ளுக்குள்ளே குழப்பம், வெளியே சிக்கல் என்று இப்போது அது மாட்டிக்கொண்டிருக்கிறது. ராக்கெட் அறிவியல் தொழில்நுட்பத்திலும் நமது நாட்டிலேயே ராக்கெட் தயாரிக்கும் சாதனையை எட்டுவதிலும் நான் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு வெளிப்புற தடைகள் முட்டுக்கட்டை போட்டன. உள்ளுக்குள்ளோ ஊசலாட்டத்தால் குழப்பங்கள் என்னை தடுமாற வைத்தன. எனது பாதையிலிருந்து திசை மறிவிடாமல் நெஞ்சுறுதியோடு பயணம் தொடர்வதற்கு ஒரு விசேஷ முயற்சி தேவை என்பதை அறிந்திருந்தேன். எனது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒன்றிணைத்து பார்த்தது ஏற்கனவே ஆபத்தாகிவிட்டது. பேராசிரியர் ராமண்ணாவுடன் தேநீர் அருந்து சென்றபோது எனது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒருங்கிணைத்துக் கொள்வதில் மட்டுமே முழு கவனம் செலுத்தினேன். அவர் உடனடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டார். DRDL-இல் நாராயணனும் அவரது குழுவினரும் டெவில் ஏவுகணை திட்டத்தில் அபாரமான சாதனைகளை நிகழ்த்தியிருந்த போதிலும் அதை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். இராணுவ ராக்கெட்டுகள் பற்றிய ஒட்டுமொத்த திட்டமும் கும்பகர்ண குரட்டையில் ஆழ்ந்து கிடந்தது. வரை பலகையிலும் ஸ்டாட்டிக் சோதனை கூடங்களோடும் முடங்கி கிடந்த ஏவுகணை திட்டத்திற்கு தலைமையேற்று புத்துயிர் ஊட்டும் ஒருவருக்காக DRDO காத்து கொண்டிருந்தது. முகத்துக்கு நேராக என்னிடம் பேராசிரியர் ராமண்ணா அதை கேட்டார். DRDL-இல் சேர்ந்து வழிகாட்டியபடி சென்று இலக்கை தாக்கும் ஏவுகணை, அதாவது கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் திட்டத்திற்கு ஒரு வடிவம் கொடுக்கும் பொறுப்பை ஏற்க விரும்புகிறீர்களா? பேராசிரியர் ராமண்ணாவின் யோசனை எனக்குள் கலவையான உணர்வுகளை கிளறிவிட்டது. எனது ராக்கெட் அறிவுத்திறனை எல்லாம் ஒன்று திரட்டி அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு மறுபடியும் எனக்கு எப்போது கிடைக்கும்? என் மீது பேராசிரியர் ராமண்ணா இப்படி மதிப்பு வைத்திருந்ததை பெரும் கௌரவமாக கருதினேன். பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையை வழிநடத்தி சாதித்து காட்டியவர் அவர். இந்திய தொழில்நுட்பம் பற்றி உலகத்தை உணர வைத்ததில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் கண்டு சிலிர்த்து போயிருந்தவன் நான். அவரது அழைப்பை என்னால் மறுக்க முடியாது என்பதையும் நான் அறிந்திருந்தேன். இஸ்ரோவிலிருந்து DRDL-க்கு என்னை பணிமாற்றம் செய்வதற்கான நடைமுறை ஏற்பாடுகளை பேராசிரியர் தவன் முடிவு செய்வதற்கு ஏதுவாக அவருடன் பேசும்படி என்னிடம் பேராசிரியர் ராமண்ணா ஆலோசனை கூறினார். 1981 ஜனவரி 14 பேராசிரியர் தவனை சந்தித்து விவரங்களை கூறினேன். ஒரு சின்ன விஷயத்தை கூட கோட்டை விடக்கூடாது என்பதற்காக எதையும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை அலசி ஆராய்ந்து பார்க்கும் தமது வித்தியாசமான பாணியில் நான் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்டார் அவர். ஒரு அலாதியான மகிழ்ச்சி அவர் முகத்தில் தவழ்ந்தது.
என்னுடைய ஆளின் பணியை அவர்கள் அங்கீகரித்ததில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி புன்னகைத்தார். பேராசிரியர் தவனிடம் மலரும் அந்த அழகு புன்னகையை வேறு யாரிடமுமே நான் கண்டதில்லை. மென்மையான வெண்மேகம் போன்ற அந்த பளிச்சு புன்னகையை நீங்கள் விருப்பப்பட்ட வடிவத்தில் காண முடியும். அடுத்து என்ன செய்வது, எப்படி செய்வது என்று திகைத்து போயிருந்தேன். டிஆர்டிஎல்லில் எனக்கு நியமன உத்தரவை அனுப்பி வைப்பதற்காக நான் முறையாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா என்று பேராசிரியர் தவனிடம் வினவினேன். அதெல்லாம் வேண்டாம், அவர்களை நிர்பந்திக்க வேண்டாம். நான் டெல்லிக்கு போக உள்ளேன், அப்போது உயர்நிலை நிர்வாகத்துடன் இது பற்றி பேசுகிறேன் என்ற தவன் என்னை பற்றி அவரின் அபிப்பிராயத்தையும் வெளியிட்டார். நீங்கள் எப்போதுமே டிஆர்டிஓவில் ஒரு கால் பதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது உங்களுடைய ஆதார சக்தி முழுவதும் அங்கு இடம்பெயர்ந்து விட்டதாக தோன்றுகிறது. பேராசிரியர் தவன் இப்படி சொன்னது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் என் இதயம் எப்போதும் இஸ்ரோவில் குடிகொண்டிருந்தது. உண்மையிலேயே அவர் இதை அறிந்திருக்கவில்லையா? 1981 குடியரசு தினம் ஒரு சந்தோஷ ஆச்சரியத்தை அள்ளி கொண்டு வந்தது. எனக்கு பத்மபூஷன் விருதை உள்துறை அமைச்சகம் அறிவித்திருப்பதாக யூஆர் ராவின் செயலாளர் மகாதேவன் டெல்லியிலிருந்து தொலைபேசியில் என்னிடம் தெரிவித்தார். அதையடுத்து எனக்கு தொலைபேசியில் வந்த முக்கியமான விஷயம் பேராசிரியர் தவனின் வாழ்த்து செய்திதான். எனது குருவே என்னை பாராட்டியது போல பேரானந்தத்தில் பரவசமடைந்தேன். பேராசிரியர் தவனுக்கும் பத்மபூஷன் விருது கிடைத்ததில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொண்டேன். பிறகு டாக்டர் பிரம்ம பிரகாஷிடம் தொலைபேசி மூலம் நன்றி கூறினேன். நமக்குள்ள இந்த சம்பிரதாயம் எல்லாம் எதற்கு என்று என்னை கடிந்து கொண்ட டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என் மகனுக்கு இந்த விருது கிடைத்தது போல இருக்கிறது என்றார். என் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தில் நெகிழ்ந்து போனேன். அதற்கு பிறகும் என்னுடைய உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பிஸ்மில்லா கானின் ஷெனாய் இசையை என் அறையில் தவழவிட்டேன். அந்த இசை என்னை இன்னொரு காலத்திற்கு வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்றது. நான் ராமேஸ்வரம் சென்றேன். என் அம்மாவை கட்டி அணைத்துக் கொண்டேன். என் அப்பாவின் விரல்கள் தலையை கோதிவிட்டன. என் வழிகாட்டி ஜலாலுதீன் இந்த செய்தியை மசூதி தெருவில் கூடியிருந்தவர்களிடம் அறிவித்தார். என் சகோதரி ஜொஹாரா எனக்காக விசேஷமான இனிப்புகளை தயாரித்து கொடுத்தார். பக்ஷி லக்ஷ்மணன் சாஸ்திரிகள் என் நெற்றியில் திலகமிட்டு ஆசி வழங்கினார். தான் நட்ட செடி வளர்ந்து மரமாகி இந்திய மக்களுக்கு பலன் தரும் கனிகளை தருவது கண்டு அருட்தந்தை சாலமன் புனித சிலுவையை ஏந்தி என்னை ஆசிர்வதித்தார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பலதரப்பட்ட எதிரொலிகளை எனது பத்மபூஷன் விருது கிளப்பிவிட்டது. சிலர் எனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். வேறு சிலரோ தேவையில்லாமல் எனக்கு மட்டும் தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டதாக கருதினார்கள். எனது நெருங்கிய சகாக்களில் சிலர் என் மீது பொறாமை கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். கோணல் புத்தி கொண்டு தாறுமாறாக சிந்திக்கும் பழக்கத்தால் ஏன் இப்படி சிலர் வாழ்க்கையின் உயர் நெறிகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள்? வாழ்க்கையில் சந்தோஷம், நிறைவு, வெற்றி எல்லாமே சரியான முடிவுகளை, வெற்றிகரமான முடிவுகளை தேர்ந்தெடுப்பதை பொறுத்தே கிடைக்கின்றன. உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் வேலை செய்யக்கூடிய சக்திகள் வாழ்க்கையில் உண்டு. எவை நன்மை பயக்கும் சக்திகள், எவை தீங்கு விளைவிக்கும் சக்திகள் என்பதை ஒருவர் இனம் கண்டுகொண்டு தீயதை ஒதுக்கி நல்லதையை நாட வேண்டும். என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி கொண்டு வந்திருந்தேன். இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது என்று எனது அந்தராத்மா சொன்னது. எனது ஸ்லேட் பலகையை துடைத்துவிட்டு புதிய கணக்குகளை நான் போட்டாக வேண்டும். முந்தைய கணக்குகளை நான் சரியாக செய்திருக்கிறேனா? வாழ்க்கை பள்ளியில் ஒரு ஆசிரியரின் மதிப்பீடு அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. இங்கே மாணவர் தான் தனக்கான கேள்விகளை சுயமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். தனது சொந்த பதில்களையும் தேடிக்கொள்ள வேண்டும். சுய திருப்தி அடையும் வகையில் தானே அந்த பதில்களை மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரோவின் 18 நீண்டகால வாழ்க்கையிலிருந்து விடுபட வேண்டும் என்பது வேதனையான விஷயம். புண்பட்ட என் நண்பர்களை பொறுத்தவரையில் லூயி கார்லின் இந்த வரிகள் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றியது. என் மீது நீங்கள் கொலை பழியை சுமத்தலாம், அல்லது எனக்கு புத்தி இல்லை என்று சொல்லலாம். ஆனால் போலி நடிப்பு மட்டும் என் குற்றங்களில் ஒன்றல்ல. நன்றி, வணக்கம்.